நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று நாட்டில் வருடாந்தம் பயன்படுத்தப்பட்ட சுமார் 100 டன் பிளாஸ்டிக் யோகட் கோப்பைகள் சூழலுடன் சேர்வதாக சுற்றாடல்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாறு சேரும் யோகட் கோப்பைகளில் 7% மாத்திரமே மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படுகின்றன. இதற்கு சமாந்தரமாக மேலும் 45 மில்லியன் பிளாஸ்டிக் கோப்பைகள் மாதாந்தம் சூழலுடன் சேர்கின்றன. இவ்வாறான பிளாஸ்டிக் உற்பத்தியை தடை செய்ய முடியாமைக்கான காரணம் மாற்று திட்டம் ஒன்று இல்லாமையேயாகும். எவ்வாறாயினும் எதிர்காலத்தில் தடை செய்யப்படவுள்ள 8 பிளாஸ்டிக் ரகங்களின் பட்டியலொன்று அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அடுத்த வருடம் ஜனவரி மாதத்திலிருந்து பொலித்தீன் பைகளை தடை செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றாடல் அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். இதன் முதற்கட்டமாக பொலித்தீன் பைகள் மற்றும் மேலும் பல பொலித்தீன் சார் உற்பத்திகளுக்கு தடை விதிக்கப்பட உள்ளது. 2 கட்டங்களின் கீழ் இவை தடை செய்யப்பட உள்ளன. முதலாம் கட்டத்தில் 10 அங்குலம், 5 அங்குல ஆழம், 16 அங்குல உயரம் கொண்ட அல்லது அதற்கு குறைந்த அனைத்து பொலித்தீன் பைகளும் தடை செய்யப்பட உள்ளன. நாட்டில் வருடாந்தம் 2 மில்லியனுக்கும் அதிகமான பொலித்தீன் பைகள் பயன்படுத்தப்படுகின்றன. சிறப்பு அங்காடிகள் வருடாந்தம் நுகர்வோருக்கு இலவசமாக 1 கோடிக்கும் அதிகமான பொலித்தீன் பைகளை விநியோகிக்கின்றன. இவை மீள் சுழற்சிக்கு உட்படுத்தப்படாமை காரணமாக சுற்றாடலுடன் சேர்கின்றமை குறிப்பிடத்தக்கது. குரல் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, ஆக்கம் மற்றும் மேற்பார்வை சாந்தி வீரசிங்கர். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு. வானொலியில் இன்று